மா மா படிக்கிறேன் படிக்கிறேன் மா மணி ரெண்டாச்சு தூக்கம் வந்தா போய் தூங்கு காலையில படிச்சிட்டா போகுது போ காலையில படிக்கலாம் தூங்கு போய் அண்ணிட்ட சொல்லி நான் எழுப்பி விடு பார்வதி சுமதி இவ்வளவு நேரமா படிச்சுக்கிட்டு இருந்தா தெரியுமோ படிப்பு மேல அக்கறை உள்ள பொண்ணுக்கு போய் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி எல்லாரும் உபத்திரவப்படுத்துறாங்களே இதனாலே உன் தம்பி என்கிட்ட கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டான் பசுபதி ஊருக்கு போகலையாங்க இங்கதான் பட்டணத்துல வெத்தலைப்பாக்கு கடை வச்சுக்கிட்டு யார் சொன்ன மணி இன்னைக்குதான் பார்த்துதான் வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டானா ஏன் என்கிட்ட சொல்ல நான் மறந்துட்டேங்க இப்போ நீங்க பசுபதியை பத்தி சொன்னதுனால ஞாபகம் வந்தது சரி சரி நாளைக்கு நீ அவனை பார்த்து ஒழுங்கா முறையா ஊர் போய் சேர்றா இங்க இருந்தீங்கன்னா நிலப்புறத்தை எல்லாம் யாரு கவனிச்சுக்கலாம்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சு வை அடுத்த மாசம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் பட்டணத்துல பிழைக்கிறதுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் பத்தாது தெரியுமா சரிங்க தூங்க தூ என்னமா உங்களுக்கு வேணும் உட்காரப்பா ஏண்டா பசுபதி இது உனக்கே நல்லா இருக்கா இவ்வளவு நாள் இங்கே இருந்துகிட்டு வீட்டு பக்கமே வராம இருந்திருக்கியே அப்படி உனக்கு நாங்க என்னடா கொடுமை செஞ்சோம் அவரோட மனப்போக்கு புரியாம நீ வந்ததால அவர் கோச்சுக்கிட்டார் அதுக்காக ஊருக்கு போகாம இவ்வளவு பெரிய பட்டணத்துல முன்ன பின்ன அனுபவம் இல்லாத இந்த வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கியே என்ன வேற என்ன கசைய சொல்றேன் இத பாரு வேற பொண்ணை பார்த்து அத்தானே உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க அதனால நீ பேசாம ஊருக்கு போ நிலத்தை பாத்துக்கிட்டு நிலம் இருந்தா தானக்கா பாக்குறதுக்கு என்னடா சொல்ற என்ன மன்னிச்சிருக்க நான் நிலத்தை வித்துட்டேன் என்ன நிலத்தை வித்துட்டியா ஏண்டா இப்படி அவசரப்பட்டுட்டு பரம்பரையா நம்ம கிட்ட இருந்த சொத்தை விக்க உனக்கு எப்படிடா மனசு வந்தது அக்கா உன் கடுதாசிய பார்த்த உடனே சுமதிக்கு எனக்கும் கல்யாணம்னு ஊரு பூரா சொல்லி ஊர் பெரியவங்கள்லாம் கூட்டு வந்துட்டேன் எனக்கு நேர்ந்த அவமானத்தை அவங்களே நேர்ல பார்த்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்ல போய் எப்படிக்கா என்னால வாழ்க்கை நடத்த முடியும் அதனாலதான் நிலத்தை வித்தேன் அவசர அவசரமா வித்ததுனால பாதிக்கு பாதிதான் விலை போச்சு கிடைச்ச ரூபாயில இந்த கடையை வச்சுக்கிட்டு யாரு கண்ணிலையும் படாம இப்படி ஒதுங்கி இருக்கிறேன் நான் எழுதின கடுதாசியால தானே இப்படி எல்லாம் நடந்திருக்கு இல்லக்கா இதுக்கு நானே தான் காரணம் பைத்தியக்காரத்தனமா சுமதியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தவறான எண்ணம் வச்சிருந்தவன் நான் தானே என்னமோ அப்பா நடந்தது நடந்து போச்சு ஆனா நீ மட்டும் தனியா இருந்தா பாக்குறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்களா அக்கா நான் உன்கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் நீ என்ன வாடான்னு கூப்பிட்டு அதை மறுத்ததாக இக்கட்டான நமக்கு என்ன ஆளாக்கிடாத நான் இப்படியே இருக்கேங்க்கா தாயும் தகப்பனும் இல்லைன்னாலும் எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன் அந்த நம்பிக்கை வீண் போகாதுக்கா நான் தனியா இருந்தாலும் என்னைக்கு உன்னுடைய தம்பி தான் உன்னுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு வந்தாக்கா இந்த அப்பா சாப்பிடு உடம்ப பாத்துக்க அக்கா அத்தான நான் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்க அவர் மேல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாதுக்கா நாம முன்னேற முடியாது பார்ட்னர் ஏன் என்ன பிசினஸ்னா என்ன சும்மா லாட்டா சடனா அடிக்கணும் அப்புறம் ஊட்டி கொடைக்கானல் பங்களா வாங்கி அங்க போய் சாஞ்சிடணும் உங்க அப்பா பெரிய பணம்னு 25,000 ரூபாய் கொடுத்துருக்கிறார் அதை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்ய முடியும் பட்டா வாங்குறதுக்கே பத்தாது அப்புறம் லவங்கம் ஏலக்காய் மூட்டை கணக்கா வாங்கணும் அழுகுன பழம் வாக்கியம் கணக்கா வாங்கணும் இதுக்கெல்லாம் என்ன செய்யுது
பயப்படாதீங்க பார்ட்னர், எனக்கு அப்பா பெரிய இடத்துல பொண்ணு பார்த்திருக்கார். ஒரே பொண்ணு, ஏகப்பட்ட சொத்து. குட். மாமனார பாத்தியா? டிபி கேஸ் இன்னைக்கோ நாளைக்கோ சீக்கிரம் போயிடுவான். சொத்து தட்டு புட்டுல நம்ம கிட்ட வந்துடும். அப்ப நம்மள மறந்து விட கூடாது பார்ட்னர். மறந்துடா பார்ட்னர். சார், அடே நீயா? எக்கடா வந்தே? நீங்க எங்க இங்க வந்தீங்க? வாலியம் பழைய ஃப்ரெண்ட், இப்ப பிசினஸ்ல ஃபார்ட்னர் ஆயிட்டோம். ஓஹோ, பாலு கொஞ்சம் தனியா வர்றியா? பாசங்களை பிரிக்காத, ரெட்டை குள்ள துப்பாக்கினாங்க. சத்தம் போட்டு பேசாதீங்க பாலு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? நானா? தனியா ஒண்ணும் வர முடியாது. சொல்ல வேண்டியது ரெண்டு பேருக்கு முன்னாலேயே சொல்லு, இல்லன்னா நீ போகலாம். அப்படியா? சரி. உன் மனைவி சகுந்தலா ரயில்வே டிராக்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போனா, அவளை நான் காப்பாத்திட்டேன். பெரிய மனுஷன் பையன், புருஷன் சொன்ன காசு கிடைக்கும் பிளான் போட்டுருக்காங்க. அதுக்கு நீ சிவா சார், மாசம் கடைசி கஷ்டமா இருந்தா இருபது முப்பது வாங்கி போட்டப்பா. என்ன சித்தப்பா? பாலு சட்டம் தட்டுவேன், டேமேஜ் கிளைம் பண்ணுவான், ஜெயிலுக்கு போயிடணும். பாலு, பேச வேண்டியவன் நீ, ஏன்பா பேசாம இருக்க? சாரதி, சகுந்தலையாவது என் மனைவியாவது எனக்கு யாரையுமே தெரியாது. போ. அப்பா காதல விட போது மெல்ல பேசு. பாலு, தப்பு பண்றது என்னமோ பண்ணிட்டேன். அந்த பொண்ணு சம்பந்தமா உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு நீ பயந்தினா என்கிட்ட சொல்லு, நான் பேசுறேன். கெட் அவுட். போறவளே. என்ன பாது, யார கிட்ட விடுங்க? என்னதான் சார்? உன்னையா? எதுக்காக சார்? அத உங்ககிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம போகவும் முடியல. என்ன பாது? பெங்களூர்ல இருந்த சமுந்தலாங்கிற பொண்ணை உங்க மகன் பாலு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா சார், அந்த பொண்ணை பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில விட்டுட்டு இங்க ஓடி வந்துட்டான். அந்த பொண்ணு கை குழந்தையோட ரயில்வே டிராக்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்க போச்சு. நான் தான் அதை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க அந்த பொண்ணு? வெளியில டாக்ஸில இருக்கு. சீக்கிரம் போய் கூட்டு வா. என்ன சாரதி சொன்னதெல்லாம் உண்மைதானே? என்ன பாது, இத நீங்களுமா நம்புறீங்க? நான் என்ன அவ்வளவு மோசமானவனா? கேக்குறதுக்கே கேவலமா இருக்க. வாங்க ராஜா பதில் போலாம். நில்லுங்க. எங்கடா போறீங்க? பிசினஸ்ல ஒரு சிக்கல் முக்கியமா கவனிக்கணும் போய். இதை விடவா, எனக்கெல்லாம் புரிஞ்சு போச்சப்பா. பொண்ணு மேல அவ்வளவு ஃபூல் இல்ல, நில்லுங்க. ஏண்டா முழிக்கிற இடியட்? எனக்கு மகனா பிறந்து இந்த வேலை செஞ்சா? ஏய், தவறு செய்யறது சகஜம்டா. ஆனா அதை தைரியமா ஏத்துக்கிட்டு நாணயமா வாழவேண்டாம்டா. மனுஷன் பாடுறா, கை குறைஞ்சோட அந்த பொண்ணை பாடுறா. என்ன சொல்ற? மரியாதையா அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு வீட்டோட இருக்கிறதா இரு, இல்ல வெளியே போ. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் சகுந்தலை ஏத்துக்கிறேன். லதா. என்னப்பா? இதாம்மா உங்க அண்ணி, கூட்டு போடல. நீயும் பாலும் சேர்ந்து செய்யற பிசினஸ் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வரணும். இனிமேல நீங்க சொல்றத நம்பிட்டு இருக்க நான் தயாரா இல்ல. உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எங்க குடும்பமா ஊர் சிரிக்காம காப்பாத்துறதுக்காக நான் எல்லாம் உனக்கு நன்றி தெரிவிக்கணும். வர்ற சார். இப்ப குழந்தை போச்சா? ஊர்ல கொழுத்து போய் கெட்டு போனவங்க எல்லாம் அவன் தலையாவது கட்டுறதா அவன் வேலையா? சித்தப்பா கொஞ்சம் நிதானமா பேசிட்டு. மனுஷன் தப்பு செய்யறது சகஜம், ஆனா அந்த பாலு மாதிரி அயோக்கியம் யாரும் இருக்க மாட்டான். ஒரு பொண்ணை நம்ப வச்சு கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி அதை கேட்க நீயா? உன் தங்கச்சியா? நியாயத்தை கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஆமா, அந்த பொண்ணு அங்க கொண்டுட்டு போய் விட்டதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? எனக்கு என்ன நஷ்டமா? இன்னைக்கு குடிக்கிற சிகரெட் அவனுதுரா? குடிக்கிற சிகரெட் அவனுது? என்ன ஒரு பெரிய மனுஷன் மதிச்சு எனக்கு சம அந்தஸ்து கொடுத்து அவன் செய்யற பிசினஸ்ல என்னோட பார்ட்னர் ஆக்கிட்டு நான் கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்தானடா. நீ அந்த பொம்பளை வச்சு பேங்க விட்டதுனால என் பிசினஸ் போட்டுடா. ஓஹோ, இதுதான் உங்க பிசினஸா? சித்தப்பா, பொன்னம்பலம் பிள்ளை நம்ம குடும்பத்து மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறார். அவருடைய மகன் கூட நீங்க இப்படி எல்லாம் சந்தேகம் பண்றது சரியில்லை. உண்மையை சொல்லுங்க, அந்த பொண்ணுக்கு அவனுக்குள்ள தொடர்பு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியண்டா, அவன் பெரிய வீட்டு பையன், எப்படி நடப்பான் அவனை யார் கேக்குறது? எனக்கு வேண்டியது பணம் அப்பப்ப சப்ளை பண்றான். யார் கேட்டு போனா எனக்கு என்னடா? நீங்க எப்படி எங்க அப்பாவுக்கு தம்பியா பிறந்தீங்களோ தெரியல. மனித பண்பே இல்லாத நீங்க இந்த வீட்டுல இருக்கிறத நினைச்சு இப்பதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த வீட்லயும் ஒரு கல்யாணமாக அது பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நீங்க எப்ப பார்த்தாலும் ஆனாதே ஆனாதே. என்னடா என்னமோ அவளுக்கு எனக்கு கம்பேர் பண்ணி பேசுற, பெரிய ஊர்வசியடா. சித்தப்பா கடைசியா சொல்றேன், இனிமே அந்த பைய கூட நீங்க தொடர்பு வச்சுக்க கூடாது. முடியாதுடா. உன்னை விட அவன்தானா எனக்கு பெருசு. நாங்க ரெண்டு பேரும் சிகரெட் நெருப்பு மாறுறா, பிரிய முடியாதுடா. அப்படின்னா நீங்க அங்கேயே போயிடலாம். அப்ப என்ன வீட்டு வெளியே போறீங்க? ஆமா ஆமா, போறேடா போறேன். டேய், உன் வீட்டு சொத்துக்கு எதிர்பார்க்கிற பழைய ராஜாபாதர் நினைச்சுக்காதே.
பெரிய பங்களா. டேய், அந்த அனாதைக்காக சித்தப்பனை விட்டு விட்டு வெளியே போன்றல்ல, உன்னை நான் பாத்துக்கிறேன். ராவு காலத்துல பொறுத்த விட்டா. மாமா, என்ன மாமா இது? மாமாவா? மாமா, நீங்க யாரோ நான் யாரோ அவ்வளவுதான். ஏய் ராஜா, என்னடா இது? வெட்டியல்ல தூக்கிட்டு எங்கடா போற? சுடுகாட்டுக்கு போறையா? நீ அண்ணனா? நீ சோறு போட்டா போதும், உனக்கு அவனை கட்டிட்டு அழுவு. டாக்ஸி! டேய்,